அசோக் குமார் தற்கொலை சம்பவத்துல தேடப்பட்டுட்டு வர சினிமா பைனான்சியர் அன்பு செழியன் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இயக்குனரும் நடிகருமான சசிகுமாருடைய உறவினரான அசோக் குமார் சென்னை வளசரவாக்கத்துல இருக்கிற அவரது வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை செய்துகிட்டாரு. பிரபல திரைப்பட பைனான்சியரான அன்பு செழியன் அப்படின்றவர்கிட்ட வாங்கிய கடனுக்காக தொல்லை அதிகரிக்கவே அசோக் குமார் தற்கொலை செய்துகிட்டதா சொல்லப்படுது. இந்த விவகாரம் தொடர்பாக அசோக் குமார் எழுதி வைத்த கடிதத்தின் அடிப்படையில அன்பு செழியன் மீது வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு மேலும் தலைமறைவாக இருக்கிற அவரை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடிட்டு வராங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அன்பு செழியனுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தமிழ் திருவிழக சேர்ந்த பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தேடப்பட்டு வர அன்பு செழியன் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்துல நாளைக்கு விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த நியூஸ் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நெட்டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. When could we expect you? ஐயோ, கேள்வி புரிஞ்சாதான் இங்கிலீஷ்லயாவது பதில் அனுப்ப முடியும். இங்க கேள்வியை இங்கிலீஷ்ல தான் கேட்டிருக்காங்களே, என்னன்னா பண்றது? எப்பா கடவுளே, எப்படியாவது இந்த கேள்வி மட்டும் நான் இங்கிலீஷ்ல பதில் அனுப்பிச்சுட்டு பாஸ் ஆகி எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா உனக்கு கடவுள் விட்டு விருந்து வைக்கிறேன்ப்பா, காப்பாத்துப்பா.